என்கிட்ட வித்தவுட் பேப்பர்ஸ்லையும் டாக் கேட்டு தயவு செய்து வராதிங்க. வித் பேப்பர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நான் பப்பீஸே கொடுக்குறேன். நம்மகிட்ட எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும், ஒரே லைன் வச்சுருக்க மாட்டோம். எல்லாமே வேறு வேறு கண்ட்ரீஸ், வேறு வேறு லைன்ஸ். உங்களுக்கு ஷோ குவாலிட்டிக்கும் பெட் குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஷோ குவாலிட்டி பப்பின்றது வந்து நான் கோட் பண்ணுறது ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணுறேன். இதோட ஃபாதரும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இந்தியன் சாம்பியனோட டேரக்ட் டாட்டர். அண்ட் இது வந்து செகண்ட் லிட்டர்மெண்ட்டோட மதர். இவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மந்த்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல. இந்த June 22 வந்தால் தான் 5 மந்த்ஸ் கம்ப்ளீட். நிறைய பேர் வந்து ஒரு மித்திலேயே இருக்காங்க, ஷோ டாக்ஸ்னால் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு கலருக்குலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஷைன் வுட்ஸ்ன்றது என்னோட ரிஜிஸ்டர்ட் கெனல். யாருமே வந்து என்னோட கெனலை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஹாய் வியூவர்ஸ், என்னோடய நேம் கோகுல். என்னோடய கெனல் நேம் வந்து ஷைன்வுட். ஓகேங்களா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோக்கலட்டி சிஜூ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போது வந்து சோக்கலட்டி சிஜூவை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆனால் இவனோட பப்பீஸும் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதவரம் லொக்கேஷன். அது சென்னை மாதவரம். ஓகே, இது நீங்கள் வெறும் சிஷு மட்டும் தான் பண்ணுறீங்களா? வெறும் சிஜூ மட்டும் தான் பண்ணுறேன். இல்லை எந்த மாதிரி சிஷு பண்ணுறீங்க? நம்ம கிட்ட ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சிப்ஸ் தான் பிரதர். இவன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டோட சன். ஓகே ஓகேங்களா, தாய்லாண்ட் இம்போர்ட்டோட சன். ஆல்ரெடி ஷோஸ் பண்ணியிருக்கான். இப்போ 1cc 2 rcc பண்ணியிருக்கான் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து 3 கிளாஸ் 1 அண்ட் 3 கிளாஸ் 2 வாங்கியிருக்கான். ஸோ உங்ககிட்ட இருக்க அத்தனை சிஷுமே எல்லாமே நீங்கள் இது தானே ஸ்பெஷலான? ஆமாம், எல்லாமே ஷோ குவாலிட்டி சிப்ஸ் தான் பிரதர் வச்சுருக்கேன். நார்மல் குவாலிட்டி நம்ம கிட்ட ஒன்று கூட பார்க்க முடியாது. நீங்கள் எடுக்கிறதும் அது மாதிரி தான்? ஆமாம், அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். நல்ல பெஸ்ட் லைன்ஸில் தான் நம்ம லைன்ஸ் வச்சுருக்கோம். நம்மகிட்ட எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும், ஒரே லைன் வச்சுருக்க மாட்டோம். எல்லாமே வேறு வேறு கண்ட்ரீஸ், வேறு வேறு லைன்ஸ். உங்களுக்கு இதோட ஆர்ஜின் எங்கேருந்து போகுது? இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெட் பிரதர். இங்கே தான் சவுண்டில் எதுவும் பண்ண மாட்டாங்களா? எதுவுமே பண்ண மாட்டான் பிரதர். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. நம்ம ஆசைப்பட்ட கூட பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப அஃபெக்ஷனேட்டடு. நீங்கள் வந்து பெட் ஹோம்ஸுக்கும் வச்சுக்கலாம், ஷோ ஹோம்ஸுக்கும் வச்சுக்கலாம். ரெண்டாவது, இப்போது நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஆமாம், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இவங்க எந்த கிளைமேட்டுக்கும் சூட் ஆவாங்களா? எல்லா கிளைமேட்டுக்கும் சூட் ஆகும் பிரதர். நான் இப்போ ஃபேனில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஏசி கூட கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓ, இது இந்த சம்மர்லேயும் இருக்காங்க? சம்மர்லேயும் இருக்காங்க. உங்கள் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஓவர் தென் 16 இயர்ஸ் இருக்கும் பிரதர். 16 இயர்ஸ்? ஆமாம், 15 to 16 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு பெட் பார்ட்னராக இருக்க போகுது. ஓகேங்களா, நல்ல லைன்ஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா நல்ல லைஃப் ஸ்பேனாக இருக்கும் உங்களுக்கு. அதோட ஆர்ஜினோட குவாலிட்டி இருக்கும் போது லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸாகவே வரும் உங்களுக்கு. என்ன இருந்தாலும் அந்த அவங்க பார்த்துக்கிற முறை இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் ஐட்டம்ஸு, அந்த நேச்சுரல்ஸு. மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப லோ பிரதர். சிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு 3 kg ராயல் கேனியன் வாங்கினீங்கன்னாவே பப்பின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் வரும் உங்களுக்கு. அடல்ட்டுனா உங்களுக்கு 1.5 மந்த்ஸ் வரும் பிரதர். இப்போ ட்ரெயின் பண்ணுறதுக்காக தனியாக வேறு மாதிரியான? இல்லை பிரதர், ட்ரைனிங்கு, ஷோ க்ரூமிங்கு, ஷோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணிடுறோம். நீங்களே பண்ணுங்க. ஆமாம், இப்போ என்னோட கஸ்டமர் என்கிட்ட வந்து பப்பி வாங்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு கைட் பண்ணிடுவேன், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்ல நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் எந்த டைம் கேட்டாலும் எந்த டைம்னாலும் நம்ம வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம், எப்படி பண்ணணும், ஈஸி மெயின்டெனன்ஸு. ஓகேங்களா, ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக பண்ணலாம் நம்ம. இப்போ இவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலான ஃபுட்டு அந்த மாதிரி எதனா இருக்கு? இல்லை பிரதர், மேக்ஸிமம் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணணும்னா கூட நாங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது என்னன்றதும் பப்பி நம்ம கிட்ட எடுக்கும் போது நம்ம அதெல்லாம் சொல்லிடுவோம், எப்படி பண்ணலாம், என்ன ட்ரைனிங் மெத்தட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, அவனை எப்படி நம்ம ஒபேபிளாக எடுத்துகிட்டு வரோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒபேபிளாக இருப்போம் உங்களுக்கு. நீங்கள் எப்படி போவீங்க, டேரக்ட் விசிட் வந்தால் கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் செல் பண்ணுறீங்களா? இல்லை பிரதர், நம்ம ஒன்லி ஃபார் டேரக்ட் ஹோம் செல்லிங் தான் சார் பிரதர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய இடத்துல பப்பீஸ் எடுக்கிறாங்க, அவங்க வந்து ஃபாதர் மதர் காட்டுறேன்னுவாங்க, ஆனால் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஃபோட்டோவில் காட்டுறேன்னுவாங்க. ஆனால் என் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் என்கிட்டன்னு கிடையாது, யார்கிட்ட போய் எடுத்தாலும் ஃபாதர் மதரை பாருங்கள், பார்த்துட்டு அதோடய குவாலிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்பி எடுங்க. இல்லை இப்போது சில சந்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஷு சொல்லி வைக்கிறாங்க, அது உண்மையில சிஷுவா சார்? பிரதர், ஆக்சுவலாக நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. ஓகேங்களா, இங்கே நிறைய பேர் வந்து குவாலிட்டி சிட்ஸும் யாருமே கொடுக்கறது இல்லை பிரதர். ஒரு சில ஆளுங்க கொடுக்குறாங்க, நம்ம வந்து எல்லாரையுமே தப்பு சொல்ல முடியாது. ஓகேங்களா, குவாலிட்டியை யாரும் இப்போதைக்கு கொடுக்கறது கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் பப்பி, கேரளா பப்பீஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க.
உங்களுக்கு 15, 14, 15, 16 கிடைக்கும் உங்களுக்கு வெளியில் மார்க்கெட்டில். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வந்து வரவே வராது, 100% பியூரிட்டியும் கிடையாது. அது நீங்கள் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துட்டு? இல்லை பிரதர், நம்ம ரேஞ்செலாம் இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் 35,000 to 40 கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி என்கிட்ட 2 லிட்டர் இருக்குது, ரெண்டாவது மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குது. ஓகேங்களா, இந்த லிட்டர் இந்த 2 லிட்டருமே நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் 25 பிரதர், வித் கேசிஐ பேப்பர்ஸ். பப்பீஸ்க்கு ஆல்ரெடி வேக்சினேஷன் டன்னு, ஒரு வேக்சினேஷன் டன்னு, அதுவும் நம்ம பப்பி டிபி போடுறது கிடையாது. 9-in-1 வேக்சினேஷன் தான், நோபிவேக் தான் கொடுக்குறோம். ரெண்டாவது டாக்டர் வேக்சினேட்டட். நம்மளுக்கு கெனலுக்குன்னு டாக்டர் இருக்கிறாரு, ஓகேங்களா, அவர் தான் வேக்சினேட்டட் பண்ணுறாரு. நான் உங்களுக்கு வேக்சின் புக்கு கொடுக்கும் போது அதுலேயே உங்களுக்கு டாக்டரோட நேம் மென்ஷன் ஆயிருக்கும், அவரோட ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் எதனா டீட்டெயில்ஸ்னா கூட அவர்கிட்ட கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ ஒன்ஸ் இப்போ வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எப்பவுமே ஏற்கனவே பப்பி வாங்கி ஏமாந்து அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து வாங்குறாங்க என்னோட குவாலிட்டியை பார்த்துட்டு. பப்பியோ சார் ஃபாதர்ன்றீங்களா, இது என்ன ஏஜ் உங்களுக்கு? சார் இவனுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது இவன் வந்து டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு, தாய்லாந்து இம்போர்ட்டோட சன்னு இவன். தாய்லாந்து? ஆமாம். அவங்களுக்கு 17th generation சாம்பியன் லைன்ஸ், இது இல்லாத உங்களுக்கு ஷோவும் வின்னிங் பண்ணியிருக்கான். அதோட மெடல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா, இப்போது பப்பீஸோட மதரையை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. என்கிட்ட 2 லிட்டர் மண்ட் இருக்குது, 2 லிட்டர் மண்டோட மதரையும் காட்டுறேன். நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் கூட ஹேர் வந்து ட்ரிம்டு பண்ணியே இருக்காது உங்களுக்கு, ஃபுல் கோட்டில் தான் இருக்கும். கிடையாது. ஆமாம், நான் என்கிட்ட ஒரு டாக் கூட நீங்கள் ட்ரிம்மிங்கில் பார்க்க முடியாது. சிட்ஸோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹேரில் இருக்கும். ப்ரீடிங் பண்ணுற டாகாக இருக்கட்டும், லிட்டர்மெண்ட் ஆன டாகாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஹேரில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ நீங்கள் குவாலிட்டி ஈஸியாக ஃபீல் பண்ணி வாங்க முடியும். மற்றவங்க நிறைய இடத்துல பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாதரை காட்டுவாங்க, ஃபோட்டோவில் காட்டுவாங்க, உங்களுக்கு ஹேர்டு இருக்காது, ட்ரிம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மதரையும் அதே மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டாக் தான் இது ஃபாதர் மதரான்றது உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் ஃபாதர் மதர்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஜெனூன்டாக இருக்கும், உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எடுக்கலாம். பப்பீஸ் குவாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஷோ குவாலிட்டிக்கும் பெட் குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஷோ குவாலிட்டி பப்பின்றது வந்து நான் கோட் பண்ணுறது ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னைக்கு பெட் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா 14-15 விற்கிறாங்க, வித் பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18-20 வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது இம்போர்ட்டோட டைரக்ட் சன், நான் பேப்பர்ஸே காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது இந்தியன் சாம்பியனோட டைரக்ட் டாட்டர். ஓகேங்களா, அந்த 2 பேப்பர்ஸுமே நான் உங்களுக்கு விசிபிளாக ஷோ பண்ணுறேன். எது சாம்பியனாக சாம்பியன் இல்லையான்றது நான் என்ன வீடியோவில் சொல்கிறேனோ அதே தான் உங்களுக்கு ஆசிட் ஈஸி இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்னல பிரதர், இவன் தான் பப்பீஸோட ஃபாதரு. ஓகேங்களா, இவன் வந்து பப்பீஸோட 1st லிட்டர்மெண்ட்டோட மதரு. இதோட ஃபாதரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இந்தியன் சாம்பியனோட டைரக்ட் டாட்டரு. ஓகேங்களா, அண்ட் இது வந்து 2nd லிட்டர்மெண்ட்டோட மதர். எல்லாமே சர்டிஃபிகேட் இருக்கப்போ எல்லாமே வித் பேப்பர்ஸ் பிரதர். நம்மளது வந்து ரிஜிஸ்டர்ட் கெனல் பிரதர். ஷைன்வுட்ஸ்ன்றது என்னோட ரிஜிஸ்டர்ட் கெனல், யாருமே வந்து என்னோட கெனலை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ரிபிக்ஸ் ஆஃபிக்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, ரிஜிஸ்டர்ட் வந்து 2006 பிரதர். நம்மளுக்கு இது ரெண்டு மதரோட ஃபாதரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இந்தியன் சாம்பியன். உங்களுக்கு இந்தியன் சாம்பியனோட டைரக்ட் டாட்டர்ஸ். இவன் வந்து 2 இயர்ஸ் 2nd லிட்டர். ஓகேங்களா, இவன் வந்து 1 இயர் 2 மந்த்ஸ் 1st லிட்டர். இது இப்போ உங்ககிட்ட பப்பீஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா, இப்போ எனக்கு வந்து ஒரு 5 பப்பி வேணும், 10 பப்பி வேணும்? இல்லை பிரதர், நம்ம வந்து ரீட்டெய்லரோ இல்லை ஹோல்சேலரோ கிடையாது பிரதர், நம்ம வந்து ப்ரீடர். ஓகேங்களா, ரெண்டாவது ஷோ கிரேசர். எங்ககிட்ட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கேஷனால தான் கிடைக்கும். எங்கிட்ட பப்பீஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும். ஆமாம், இல்லைனா கஸ்டமர் ரொம்ப கேட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க, 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட் பப்பி வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட் பப்பி கிடைக்கும். நாங்கள் வெளியிலேருந்து யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா பப்பி நம்ம குவாலிட்டின்றது நம்ம ட்ரஸ்டிங்காக சொல்லலாம், நம்ம அடுத்தவங்க குவாலிட்டியில் அவ்வளோ ட்ரஸ்டிங்காக சொல்ல முடியாது.
நான் இவனோட லிட்டர் மந்த்லேயே ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பப்பி நிப்பாட்டி இருக்கேன் போன லிட்டர் மந்தில் ஷோ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அந்த பப்பியை காட்டுறேன். நீங்கள் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா என்னோட பப்பிஸ் எப்படி வரும்ன்றது கொடுத்தீங்கன்னா தரமான பப்பியை மட்டும் தான் கொடுப்பீங்க. ஆமாம், ஓகேங்களா. ஏன்னா வந்து இப்போ கஸ்டமருக்கு தெரியணும்ல, இப்போ ஷோ குவாலிட்டின்றோம் சார், இதுலேருந்து பப்பி வளர்ந்தா எப்படி வரும் சார் அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர்லேயுமே ஒரு ஒரு பப்பி நிப்பாட்டுவோம், நிப்பாட்டி நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஷோ பண்ணும்போது தான் அவங்களுக்கும் தெரியும், ஓகே இவரோட மேல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பப்பீஸ் இந்த மாதிரி வரும். நான் அந்த பப்பியை காட்டுறேன், அந்த பப்பியை பாருங்கள், ஃபைவ் மந்த்ஸ் பப்பியை பாருங்கள், அவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னாவே க்ளீனாக தெரியும். எத்தனை மாதம் ப்ரோ ஆச்சு? இது வந்து 2 1 இயர் 2 மந்த்ஸ் பிரதர். ஆமாம், ஆக்சுவலாக இவனை நான் ப்ரீடிங் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டு இருந்தேன், அவன் நேச்சுரல் மேட்டிங் ஆகிட்டான் அதனாலதான். ஏன்னா எப்பவுமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா நாங்க 1.5 இயர்ஸ்க்கு மேலதான் ப்ரீட் பண்ணுவோம். ஏஜ் கம்மின்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்கா. ரெண்டாவது இப்ப ஹேர் ஷெட்டிங் வந்து ஆயிட்டு இருக்குது, லிட்டர்மெண்ட் ஆனாவே எல்லா டாக்ஸுமே ஹேர் ஷெட்டிங் வந்து ரெண்டுக்குமே காமன். இப்போ இவனுக்கே பாத்தீங்கன்னா மேல் மாதிரி இருக்கும் ஹேர், ஓகேங்களா, கொஞ்சம் லைட்டா கீழே மட்டும் ஷெட்டிங் ஆயிருக்குது. ஓகேங்களா, இவனுக்கு வந்து ஏன்னா பப்பீஸ் வந்து ஜாஸ்தியாக மில்க் ஃபீடு எடுக்குதுல, உங்களுக்கு ஃபீடு எடுக்கும் போது கண்டிப்பாக ஹேர் ஷெட்டிங்கிறது காமன். ஆனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பிரதர், இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் நீங்கள் இவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவன் தானு கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஏன்னா ஹேர் அந்தளவுக்கு க்ரோத் வந்துடும், நம்மளுக்கு தெரியும் எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணி ஹேரை க்ரோத் பண்ணுறதுன்ட்டு. இது வந்து ராபினோட ப்ரீவியஸ் லிட்டர் பிரதர், மதர் வந்து வேற, ஃபாதர் இவன் தான். ஓகேங்களா, நீங்கள் ராபின் பேச பார்த்தாலும் இது பேச பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு. இவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மந்த்ஸ் கூட கம்ப்ளீட்டட் ஆகல. ஆமாம், இந்த ஜூன் வந்தால் 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட். ஷோ குவாலிட்டினா உங்களுக்கு இப்படி தான் வரும் உங்களுக்கு பப்பீஸ். இப்போ இந்த நான் வச்சிருக்க இப்போ ரீசன்ட் பப்பீஸும் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. எப்படி ஒரிஜினல் ஷிஷுன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரிஜினல் ஷிஷுன்றது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா இந்த மாதிரி பஞ்சாக இருக்கணும் பிரதர், பஞ்சாக இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், காகுல் மார்க்கிங்ஸ் இந்த மாதிரி காகுல் மார்க்கிங்ஸ் வரணும். ஓகேங்களா, லெக்ஸ் வந்து நல்ல ஹெவிடாக இருக்கும் உங்களுக்கு ஷோ குவாலிட்டிக்கு. பெட் குவாலிட்டிக்கும் ஷோ குவாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். டெய்ல் இந்த மாதிரி செட் ஆகணும். நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்க, ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரே ஒரு ஃபிங்கரில் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். டெய்ல் இந்த மாதிரி ஃப்ரீ செட்டிங் உட்காரணும், சுத்தக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெக்ஸ் வந்து கரெக்டான ப்ராப்பர் லெக்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. பைட்ஸ் வந்து இந்த மாதிரி சிசர் பைட்ஸ் வரணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் பக்கா ஷோ குவாலிட்டி. இவனை வந்து இந்த வர கரண்ட் ஷோ சீசன் கோசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம், இவன் ஆல்ரெடி 4 மாதத்துலேருந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கான். ஓகேங்களா, இப்பயே முக்காவாசி ட்ரெயின்ட் ஆகிட்டான். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறதா எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? நான் மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் நம்ம நான் ரெடி பண்ணிவிடுவோம் பிரதர். இப்போ 10 to 15 டேஸ்க்கு அவ்வளோதான் பிரதர். அதனால எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கு 20 மினிட்ஸ் பிரதர் நீங்கள் கொடுக்குறது. ஆமாம், ட்ரெயின் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் டச் அப் டைம்ன்றது கம்மி தான். நீங்கள் ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கிறது தான் டைமிங்கு. இப்போ என்னோடய டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூமிங் ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் வந்து மற்றபடி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம தான் பிரதர் பார்க்குறோம். டாக்டர் வெட்டினரியன் மட்டும்தான் டாக்டர் வந்து பார்க்குறாரு நம்மளுக்கு. ஆமாம், மற்றபடி மெடிசன்ஸ்லாம் நாங்கள் ஓரல் மெடிசன்ஸ்லாம் நாங்களே கொடுத்துருவோம். சார், நீங்கள் 23 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் பிரதர், 23 வருஷமாக நீங்கள் சிசு மட்டும்தான். இல்லை இல்லை பிரதர், நம்மளது வந்து ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லேபரடார் பிரதர். ஓகே, பண்ணுறீங்களா? இல்லை இப்போதைக்கு பண்ணல பிரதர், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, லேபரடார் பார்த்தீங்கன்னா நான் 2002 பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஷோஸ் பார்த்தீங்கன்னா 2002 ஷோ பண்ணிகிட்ருக்கேன். 2004 நானே என்னோடய டாக் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கேன். ஆமாம், ரெண்டாவது 2006 என்னோடய கெனல் ரிஜிஸ்டர்டு. ஓகே, ஓகேங்களா, 2019 வரைக்கும் லேபரடார் ப்ரீடிங் எனக்கு ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் லேபரடார் மெயின்டைன் பண்ண முடியல, வேலைக்கு பசங்களும் ஆள் கிடைக்கல. ஓகேங்களா, அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஃபுல்லாக டாய் குரூப்பில் தான் இருக்கிறேன் இந்த லாஸ்ட்டு இந்த 3 to 4 இயர்ஸாக. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி போச்சு? இது இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு ஹாபி பிரதர், ஹாபி அண்ட் ஷோ கிரேஸ். ஓகேங்களா, நாங்கள் உள்ளே வந்தது பிஸ்னஸ் கோர்ஸ் எல்லாம் வரவே இல்லை, நம்மளுக்கு பிஸ்னஸும் கிடையவே கிடையாது, எங்களுக்கு வேறு பிஸ்னஸ் போயிட்டுருக்குது. பேஷன்னால தான் வந்திருக்கோம். ரெண்டாவது ஷோ வந்து எங்களுக்கு ரொம்ப கிரேஸ்டு. என்கிட்ட இருக்கிறது எல்லா டாக்ஸுமே நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும். நிறைய பேர் மேல் மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க, ஃபீமேலை ஷோ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நான் ஃபீமேலை ஷோ பண்ணிகிட்ருக்கேன், ஃபீமேலும் வின் பண்ணியிருக்குது, ஃபீமேலோட சர்டிஃபிகேட் அண்ட் டீட்டெயில்ஸும் காட்டுறேன் உங்களுக்கு, என்னென்ன மெடல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்கள் அந்த பப்பியோட குவாலிட்டி பார்த்தாவே தெரியும், ரெண்டுமே ஃபாதரையும் டாட்டரையும் பாருங்களேன், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்கிட்ட இருந்து பப்பி எடுத்தீங்க, இவனோட பப்பீஸ் எடுத்தீங்கன்னா இவனை மாதிரியே தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபைவ் மந்த்ஸுக்கே என்ன சைஸ் இருக்கான் பாருங்க. அதான் இப்போ எனக்கு ஆசியமாக இருக்குது. ஃபைவ் மந்த்ஸ்ன்றீங்க, ஃபைவ் மந்த்ஸ் குள்ளதுன்றீங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சுன்றீங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து 8 மந்த்ஸ் பப்பியை 5 மந்த்ஸ்லாம் சொல்லுவாங்க.
நம்மளது எல்லாமே எவிடென்டடா இருக்குது உங்களுக்கு. சர்டிபிகேட் இருக்குது, வேக்சினேஷன் புக் இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் சேலுக்கு நீங்க கொடுப்பீங்களா? இல்ல பிரதர், இது நான் சேலுக்கு கொடுக்கல. நான் என்னோட ஹோம் சர்வர்ஸ் கோசம் ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ நீங்க வாங்குற பப்பி இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு என்ன வேணுமோ நான் கைட்லைன்ஸ் நான் சொல்லிடுவேன். எல்லாமே நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கான ப்ராடக்ட் பிரதர், ரொம்ப காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. நிறைய பேர் வந்து ஒரு மித்திலேயே இருக்காங்க, ஷோ ஷோ டாக்ஸ்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க ஷோ டாக் வாங்குறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு குவாலிட்டிக்கு தான் அந்த பைசா கொடுக்குறீங்க. வந்து அவுட்டோர்லயும் இது பண்ணலாம், இன்டோர்லயும். இல்ல பிரதர், இது ஒன்லி ஃபார் இன்டோர் டாக்ஸ் பிரதர், நாட் பி அவுட்டோர் டாக்ஸ். ஓகேங்களா? இதை நீங்க வீட்டுல பெட்டா தான் வச்சுக்க முடியும். இது என்ன ப்ரோ, இது சில்ட்ரன்ஸ் கூட கிட்ஸ்லாம் கூட? கண்டிப்பா பிரதர், இது பாத்தீங்கன்னா முக்காவாசி என்கிட்ட எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் லேடிஸ்க்கும் தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டடு. ஓகேங்களா? ரொம்ப வந்து குழந்தைங்க கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருக்கும் உங்களுக்கு. இந்த மேல ஏறி குதிக்கிறது? ஆமா, இல்ல இல்ல பிரதர், ரொம்ப லவ்வபிள் டாக் பிரதர், ரொம்ப அஃபெக்ஷனேட்டடா இருக்கும். அந்த இவ்வளவு நேரம் நான் டேபிள்ல வச்சிருக்கேன், எதனா டிஸ்டர்பன்ஸ் பண்றானா பாத்தீங்களா? சைலண்டா இருக்கான், எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டான். நீங்க சீக்கிரமா வந்து ஒபே பண்ற டாக்ஸ். ஓகேங்களா? நீங்க ஷோ குவாலிட்டின்னு போகும்போது உங்களுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா அதோட மைண்ட் ஜெனட்டிக்ஸ்லயே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப நார்மல் குவாலிட்டியில நீங்க எதிர்பார்க்க முடியாது. இவன் ஒண்ணு டக்குன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா உடனே கத்துக்குவோம். நீங்க வச்சுக்கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கலர் பேட்டர்ல இருக்கு. ஓகே, கலர்ஸ் வேற கலர் இல்ல பிரதர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா ட்ரை கலர், பர்கண்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சு. ஓகேங்களா? இந்த சாலிட் கலர்ஸ், ஒயிட் அண்ட் பிளாக், அதுக்கப்புறம் பிளாக் கலர்ஸ், இதெல்லாம் ரேர் கலர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா மார்க்கெட் கிடையாது, கஸ்டமர்ஸும் யாரும் விரும்புறது இல்ல. ஓகேங்களா? மெயின் போறது பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சும் பர்கண்டி கலரும் தான் என்கிட்ட அதிகபட்சம். ஆமா, அதனாலதான் நான் ரெட்டிஷ் ஆரஞ்சும் பர்கண்டி கலர்ஸ் மட்டும் தான் பண்றேன். என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் கிடைக்காது, பியூர் பிளாக்லேயும் கிடைக்காது, சாலிட் கலர்ஸும் பண்ண மாட்டேன். ஏன்னா சாலிட் கலர்ஸ் நிறைய பேர் லைக்கே பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எல்லா ஷோஸ்லையும் போய் பாருங்களேன், ட்ரை கலர்ஸ் தான் நிறைய காட்டுவாங்க உங்களுக்கு. கலருக்குலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது, நம்ம ஒன்லி ஃபார் ஷோ தான் மட்டும் தான். ஓகேங்களா? நம்ம கிட்ட பெட் குவாலிட்டி நீங்கள் பார்க்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோ குவாலிட்டி பப்பீஸ். இப்போ ராபினோட டைரக்ட் லிட்டர்மெண்ட் இது உங்களுக்கு காட்டினேன்ல. ஃபாதர் வந்து ராபின் தான், மதர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்தியன் சாம்பியனோட டாட்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்த பப்பீஸ் இது எல்லாமே. போன்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஹெட் சைஸ் அண்ட் போன் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரெண்டாவது ஃபேஸ், பஞ்ச் ஃபேஸ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பப்பி பார்த்தீங்கன்னா 47 days, இன்னொரு பப்பி பார்த்தீங்கன்னா 44 days. இதுக்கெல்லாம் வேக்சின் எல்லாமே வேக்சினேஷன் கம்ப்ளீட்டட் பிரதர். நான் வேக்சினேஷன் புக்கும் காட்டுறேன். எல்லாமே ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணாத நம்ம பப்பீஸ் வெளியிலேயே கொடுக்குறது இல்லை. அது நம்ம ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கோம். இப்போ கிடையாது, நாங்கள் ஸ்டார்டர்லேருந்தே வேக்சினேஷன் பண்ணாத பப்பி வெளியில் யாருக்கும் தான் கொடுப்பீங்க. அப்படி வேக்சினேஷன் பண்ணாத கேட்டால் கூட இல்லை பிரதர், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேக்சின் பண்ணாத நாங்கள் பப்பி வெளியில் எங்கள் கிணறுலேருந்து கொடுக்கறது கிடையாதுன்னு நம்ம சொல்லிடுறது. எத்தனை நாள் அப்புறம் நீங்கள் வேக்சின் போடுவீங்க? மேக்ஸிமம் நாங்கள் வந்து 38 to 40 days பண்ணிவிடுவோம் பிரதர். ஆனால் நாங்கள் 9-in-1 தான் பண்ணுவோம், பப்பி டிபி பண்ண மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க 45 days தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அது வந்து நிறைய இதில் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஆனால் 38 days நீங்கள் வேக்சின் பண்ணிடலாம், நல்ல ஹெல்த்தி பப்பின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நார்மல் நம்ம அடல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 kg வந்துருவோம் பிரதர். அதுக்குள்ளே தான்? ஆமாம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா ஷோ குவாலிட்டின்றது வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பர் வெயிட்டிங்கில் வந்துடும். ஆனால் என்ன ஒன்று, நம்மளுக்கு போன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரெண்டாவது மசிலாக இருக்கும் உங்களுக்கு டாக்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் ஷோ பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த கரண்ட் 2 shows இதை காட்டியிருக்கேன். ஃபீமேலா? ஆமாம், ஃபீமேல். இது இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டோட டாட்டரு, ரெண்டு கண்ட்ரி சாம்பியனோட டாட்டர். இது என்னென்ன ப்ரோ வாங்கியிருக்கான்? இவன் வந்து பார்த்தீங்கன்னா 1 cc 2 rcc கலெக்ட் பண்ணியிருக்கான். இவர் எவ்வளோ மந்த்ஸ் ப்ரோ? இது 1 year 2 months பிரதர். 1 year 2 months? ஆமாம், 1 year 2 months. ஆமாம், நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்பிலேருந்து எடுத்து தான் பிரதர் ரைஸ் பண்ணுவோம். இது மோஸ்ட்லி சைஸ் இந்த சைஸ் தான் ப்ரோ? இல்லை பிரதர், இவன் வந்து ரஷ்யன் ஸ்டாண்டர்ட் பிரதர். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சாஃப்ரான் செரின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைன் அது. இப்போ எல்லாருமே இந்த ஷோஸில் கலெக்ட் பண்ண, சிட்ஜூஸ் கலெக்ட் பண்ண மெடல்ஸ் அண்டு இந்த இது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே காட்டுறோம் பிரதர்.
வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், என்னோடய சிட்ஜூஸ் எல்லாமே இந்த வாட்டி ஷோவில் வின் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மெடல்ஸ் அண்ட் ட்ராஃபிஸ் இது உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேல் வாங்கின ட்ராஃபிஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இந்த ஷோவில். இந்த ஒரு ஷோவில் வாங்கினது. இது வந்து பப்பியோட ஃபாதர் பேப்பர், ராபினோட பேப்பர். இது ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினிஸ் த பிளாக் பேந்தரோட டைரக்ட் சன் உங்களுக்கு. அதோட ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய் சாம்பியன்ஸ் உங்களுக்கு. ஃபாதரும் வந்து ஆல்ரெடி நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆமாம், நான் என்ன இம்போர்ட்னு சொல்கிறேன்னா இம்போர்ட்டோட அவனோட மதரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியனோட டாட்டர். செகண்ட் வந்து அவனோட நேம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷைன்வுட்ஸ்ன்றது என் கெனல் பேர். இங்கே இருக்கும் பாருங்கள் ஷைன்வுட் கிரிப்டோ கரன்சி ரேமோ. ஓகேங்களா, இவன் ராபினோட பேப்பர் இதுதான். அண்ட் இது மதரோட பேப்பர். செகண்டு சொன்ன பாருங்கள் அந்த மதரோட பேப்பர் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியனோட டாட்டர்னு சொன்ன பாருங்கள். ஆமாம், பண்ணிருக்கேன். ஓகேங்களா, டாக்டர் சீலோட இருக்கும் உங்களுக்கு. எல்லா பப்பியுமே வேக்சினேட்டட். வேக்சின் பண்ணி தான் நீங்கள் கொடுங்க. ஆமாம், வேக்சின் பண்ணாத நம்ம பப்பீஸ் வெளியில் ஆடே போடுறது இல்லை பிரதர். ஆட் போடுறதுக்கு முன்னாடி வேக்சின் பண்ணிட்டு தான் ஆடே கொடுப்பேனா. ஸோ பீனஸ் யாராவது வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட மேல் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குங்களா? இல்லை பிரதர், எனக்கு வந்து ஃபீமேல் ப்ரிஃபரன்ஸ் தான் பிரதர் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா மேல் வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வராது ஷோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஃபீமேல் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி பிரதர். ஒரு ஃபீமேல் இல்ல ரெண்டு ஃபீமேலாவது வைக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் நீங்க மேலே வைக்க முடியும். பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், எந்த இதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட மேல் ஃபீமேல்னால் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரெண்டுமே ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோ குவாலிட்டியில் அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. மேல் வந்து பெருசாக இருக்கும், ஃபீமேல் சின்னதாக இருக்கும் எல்லாம் கிடையாது. ரெண்டுமே ஈவன் குவாலிட்டி சைஸில் தான் இருக்கும். இவன் என்னோட இன்னொரு ப்ரீடிங் மேல் பிரதர். ஓகேங்களா, என்னோட ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் லிட்டரில் வந்த பப்பி இது. ஜென்வின் பேப்பர்ஸ் மட்டும்? ஆமாம், ஒன்லி ஜென்வின். ஆமாம் பிரதர், என்கிட்ட வித்தவுட் பேப்பர்ஸ்லையும் டாக் கேட்டு தயவு செய்து வராதிங்க. வித் பேப்பர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நான் பப்பீஸே கொடுக்குறேன் பிரதர். நோ டெலிவரி? ஆமாம், நோ டெலிவரியும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப லாங்கில் இருக்கிறாங்க, என்னால் முடியல, தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்னா மட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் யாராவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவோம். பப்பீஸ் நாங்கள் எப்படி கொடுக்குறோன்றத லைவ் வீடியோ அவங்களுக்கு காட்டிடுவோம். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ரேர் கேஸ். 90% வந்து நாங்கள் டெலிவரி பண்ண மாட்டோம் பிரதர். இப்போ உங்களை ரீசார்ஜ் பண்ணோம். ஓகே, என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 8144933999 பிரதர். ஓகேங்களா, இது என்னோடய காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு வேணும், எனக்கு பப்பீஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். பப்பீஸோட டீட்டெயில், ஃபாதர் மதர் பிக்சர்ஸ், பப்பீஸோட கரண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பப்பி எடுத்த பின்னையும் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் வந்து கைடன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிரதர். ஓகேங்களா, இன்றைக்கி பப்பி எடுக்கிறதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. ஓகேங்களா, அவங்க ஆன் டச்சில் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம எல்லாமே சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமர் மூலயமா தான் நம்மளுக்கு 10 கஸ்டமர் வராங்க, சைக்கிளிக் கஸ்டமர்ஸாக. எங்கள் நாங்கள் ஆட்ஸ் போடுறதே பார்த்தீங்கன்னா இப்போது ரீசன்ட் டேஸில் தான் போடுறோம். இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் காலத்தில் ஒரு ஆட்ஸ் கூட நாங்கள் போட்டதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு சைக்கிளிங் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே.